எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு நான் வந்து ஃப்ரீ எனர்ஜி ஏர் பம்ப்ஸ் எப்படி சேவ் போகிறதுன்னு காட்ட போகிறேன். இந்த வீடியோ நான் அந்த வீடியோலேயே சொன்னேன், அப்போ போட்ட வீடியோலேயே சொன்னேன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு. அது நான் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன், அதனால் அது வரமாட்டேங்குது. இந்த தடவை தான் வந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு அந்த வீடியோவை காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த ஃப்ரீ எனர்ஜி ஏர் பம்ப் சேர்த்துக்கு ரெண்டு பாட்டில், அப்புறம் சிலிக்கான் டியூப், அப்புறம் ஒரு ஏர் ஸ்டோன், அப்புறம் நீங்கள் இந்த சிலிக்கான் டியூப்பை வந்து நீங்கள் நிறைய டேங்க்குக்கு ஃபிட் பண்ணணும்னா அதுக்கு இந்த ப்ளஸ் ஜாயினை நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இது உங்களுக்கு மூணு டேங்க்குக்கும் இது ஏர் சப்ளை பண்ணும். அப்புறம் ஒரு குளூ கன் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம ஒட்ட வைக்கிறதுக்கு அந்த டியூப் எடுத்து இந்த பாட்டிலில் ஒட்ட வைக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நம்ம வந்து ரெண்டு மூடிக்கும் ஓட்டை போட்டுக்கணும். நான் ஓட்டை போட்டேன், ரெண்டு மூடி நான் யூஸ், ரெண்டு பாட்டிலுக்கு ரெண்டு மூடி. இதில் தான் நம்ம இந்த சிலிக்கான் டியூபை யூஸ் பண்ண போகிறோம். இதில் இன்சர்ட் பண்ணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம முடிச்சிட்டோம். இதில் ஒன்றும் இல்லை, இந்த ஓட்டையில் வந்து நம்ம வந்து இந்த டியூபை இன்சர்ட் பண்ணியாச்சு. மொத்தம் நான் மூணு டியூப் யூஸ் பண்ணேன், ஒரு டியூபு ரெண்டு டியூப் இங்கே குட்டியாக ஒரு டியூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இதுலேருந்து ஏர் வரும். இங்கே இந்த ஃபஸ்ட்டு பாட்டிலில் வந்து நம்ம H2O அதாவது வாட்டர் ஊற்றிடுவோம். இங்கேருந்து வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாட்டிலில் வரும். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம டேங்கில் போடுறதுக்கு, இந்த டியூப் பார்த்திங்கன்னா நம்ம டேங்கில் போடுறதுக்கு. இதில் டேங்கில் போட்டோன்னா ஏர் பபிள்ஸ் வெளியே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கரெக்டாக ஒட்ட வைக்கிறதுக்கு நீங்கள் ஃபெவிக்விக் இல்லைன்னா க்ளூகன் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் ஷில்பக்கார்க்லே எம்சீல் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒட்ட வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கேருந்து ஏர் வருது, இந்த பைப்போட முடியுது. அப்புறம் இங்கேருந்து தண்ணி போய் கடவுளே இந்த மாதிரியாச்சு இது சக்ஸஸ் ஆகணும். அப்புறம் இங்கேருந்து அப்பா என் கஷ்டம் வீண் போகலை, நல்ல வேலை ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டேன்னா, சில பேர் வந்து கரண்ட் ஆஃப் இல்லைன்னா ஷட் டவுன் ஆகும் சில பேர் வீட்டில். இப்போ நீங்கள் மோட்டர் யூஸ் பண்ணியிருந்தபோது அதுவும் ஆஃப் ஆகிடும் கரண்ட் ஆஃப்னால. நீங்கள் இன்வெர்ட்டர் வச்சுருந்தீங்கன்னா அது ஓகே, அது ரன் ஆகும். இந்த வீடியோ பார்த்து செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, யார்கிட்டலாம் கோல்ட் ஃபிஷ் அந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனும் ரெடி ஆகிடுங்க. பார்த்தா நான் இனிமேல் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.